உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரஜினி இயக்க தயாராகும் சிறுத்தை சிவா. இவருடைய இயக்கத்துல இதுவரை 5 படங்கள் வெளிவந்திருக்கு. இதுல அனைத்து படங்களுமே நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. அதிலும் கடைசியாக வெளியான விஸ்வாசம் படம் அமோக வரவேற்பை பெற்று சாதனையை படைத்திருக்கு. இதனை அடுத்து தலைவர் ரஜினியுடன் கைகோர்க்க இருக்காரு இயக்குனர் சிவா. ஏஆர் முருகதாஸ் ரஜினி கூட்டணியில் உருவாகியுள்ள தர்பார் திரைப்படத்தை தொடர்ந்து மற்ற ஒரு திரைப்படம் மூலம் இருவரும் இணைந்து பணிபுரிய உள்ளார் என்று பல தகவல்கள் வெளியாகி இருக்கு. மற்றொரு புறம் வீரம், விவேகம், விஸ்வாசம் என அஜித்குமாரை வைத்து பல திரைப்படங்களை இயக்கிய இயக்குனர் சிவா இயக்கத்துல ரஜினிகாந்த் நடிக்க இருக்காரு என்றும் சொல்லப்பட்டு வருது. அதற்கான கதைகளையும் கேட்டிருக்காரு எனவும் பல தகவல்கள் வெளியாகி இருக்கு. இது எதுவும் இதுவரை உறுதியான அறிவிப்பாக இல்லாமல் இருக்கு. ஆனால் தற்போது அதிகாரப்பூர்வமாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு. அதாவது இயக்குனர் சிவா கூறிய கதை ரஜினிகாந்துக்கு மிகவும் பிடித்து போகவே அவர் சிவா இயக்கத்துல நடிக்க சம்மந்தம் தெரிவித்திருக்கார் என்று தெரிய வந்திருக்கு. மேலும் இந்த படத்தின் படப்பிடிப்பு சூப்பர் ஸ்டார் பிறந்த நாளான December 12 முன்னராகவே தொடங்கிவிடலாம் என்றும் ரஜினிகாந்த் சொன்னதை அடுத்து படப்பிடிப்பிற்கான பணிகள் எல்லாம் விரைந்து நடத்திட்டு வராங்க படக்குழு என அதிகாரப்பூர்வமாக தகவல் ஒன்று வெளியிட்டிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். சூப்பர் ஸ்டார் ரஜினியின் ரசிகர்கள் மகிழ்ச்சியில ஆழ்ந்திருக்காங்க. மேலும் சிவா இயக்கத்துல ரஜினிகாந்த் நடிக்கவே இருக்கும் இந்த படத்தினை தயாரிக்கிறது சன் பிக்சர்ஸ் நிறுவனம். இந்த படம் கூடிய விரைவில் படப்பிடிப்பினை துவங்கிவிடும் என்றும் சினிமா வட்டாரங்கள் பேசப்பட்டு வருது. மேலும் இதற்காக ரசிகர்கள் மத்தியிலும் எதிர்பார்ப்பு வருது. தொடர்ந்து நல்ல கதையினை தேர்வு செய்து நடத்திட்டு வராரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். தல அஜித்தை பற்றி ஒரே வார்த்தையில பேசிய ஷாருக்கான், தல அஜித்திற்கு தமிழ்ல மட்டும் இல்லாம பிற மொழிகள்லயும் பெரிய அளவிலான ரசிகர்கள் பட்டாளமே இருக்கு. பிரபலங்கள் ரசிகர்களிடம் கலந்துரையாடுவது இப்போது மிக எளிதான விஷயம் ஆயிடுச்சு. அதிலும் ட்விட்டர் பக்கத்துல உடனுக்குடன் ரசிகர்களிடம் நெருங்கி விடுகிறாங்க பிரபலங்கள். பிரபல பாலிவுட் நடிகரான ஷாருக்கான் தனது ரசிகர்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கும் விதமாக ட்விட்டர் பக்கத்துல #SRK என்ற ஹேஷ்டாக் மூலம் உரையாடி இருக்காரு. பல முன்னணி நடிகர்களை பற்றி ரசிகர்கள் அவரிடம் கேள்வி கேட்டு வந்திருக்காங்க. தமிழ் திரையுலகில முன்னணி நடிகர்களாக வலம் வரும் பாக்ஸ் ஆபீஸ் கலக்கி வரும் தல அஜித் குறித்து ஷாருக்கானின் கருத்தை ரசிகர்கள் அவரிடம் எழுப்பியிருக்காங்க. அதற்கு பதில் அளித்த ஷாருக்கான் ஒரே வரியில் தல குறித்து விவரித்தார். தல அஜித் தனது நண்பர் என்று கூறியிருக்காரு. தற்போது உச்சத்தில் இருக்கும் இருவரும் எப்போதும் நண்பர்களாகவே இருப்பது ரசிகர்கள் கொண்டாடிட்டு வராங்க. ஷாருக்கான் பாலிவுட்லயும் தல அஜித் கோலிவுட்லயும் தனது பாக்ஸ் ஆபீஸ் சாம்ராஜ்யத்தை பெரிய அளவுல வைத்திருக்காங்க. அவர்கள் இருவரும் மீண்டும் படம் இணைந்து பண்ண வேண்டும் என்பது நீண்ட நாட்களாக ரசிகர்கள் எதிர்பார்த்து கொண்டுட்டு இருக்காங்க. இதற்கு முன்பு பல முறை தல அஜித்தை பற்றி ஷாருக்கான் பேசியிருக்காரு. தல அஜித் ரசிகர் ஒருவர் தனது ட்விட்டர் பக்கம் வாயிலாக விவேகம் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் பாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஷாருக்கானின் ட்விட்டர் பக்கத்துல ஷேர் செஞ்சிருக்காரு. மேலும் உங்கள் நண்பர் அஜித்தின் இந்த மாற்றம் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று ஷாருக்கானிடம் கேள்வியும் எழுப்பியிருக்காரு. யாரும் எதிர்பார்க்காத வகையில் அஜித் ரசிகரின் கேள்விக்கு ஆசம் என ஷாருக்கான் பதிலளித்துள்ளார். பல ஆண்டுகளுக்கு முன்பு சாம்ராட் அசோகா என்ற படத்தில் ஷாருக்கானும் தல அஜித்தும் இணைந்து நடித்திருக்காங்க. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நல்ல நட்பு இருந்து வருது. தனது நட்பை மறக்காம தற்போதும் அஜித்தை பாராட்டியுள்ளார் ஷாருக்கான். தல அஜித் ரசிகர்களும் நன்றி தெரிவித்துட்டு வராங்க. மிக பிரபல இயக்குனராக இப்போதும் இருக்கும் விஷ்ணுவர்தன் ஷாருக்கானின் நடித்த அசோகா படத்தில் உதவி இயக்குனராக ஒரு காலத்தில் பணியாற்றி வந்தாரு. அப்போதுதான் அவருக்கு அஜித்துடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அசோகா படத்தில் அஜித் நெகட்டிவ் ரோல்ல நடித்திருப்பாரு. அந்த படத்தில் எடிட்டிங் வேலைகள் முடிவடைந்த பிறகு விஷ்ணுவர்தன் அசோகா படத்தில் ட்ரெய்லரை ஷாருக்கானுக்கு போட்டு காட்டிய போது விஷ்ணுவர்தனை பாராட்டிய ஷாருக்கான் அஜித்தின் நட்பையும் வெகுவாக புகழ்ந்திருக்காரு. தற்போது #SRK என்ற டேக் இணையத்துல ட்ரெண்ட் ஆகிட்டு வருது.